சென்னை பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். நேரடியில் பார்ப்போம். திருமதி சுஹாசினி மணிரத்னம் அவர்களே, வருகின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிக்கும் ஊடகத்துறை நண்பர்களே, மற்ற விழாவிலே கலந்து கொண்டு உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரங்கள் மண்ணின் வரங்கள், காற்றின் கரங்கள், மரங்கள் மண்ணின் மருதாணியாய் குளிர்விக்கிறது. நிலங்களுக்கு மரகத போர்வை போர்த்தி அழகு பார்க்கின்றன. மரங்கள் பாதசாரிக்கு நிழற்குடை, பயணிக்கு தங்கும் விடுதி, பறவைகளுக்கு சரணாலயம், அது இனிமையின் சாசனம், இயற்கையின் ஆசனம். நிலையின் அருமை வெயிலில்தான் தெரியும் என்பது பழமொழி. நாம் அனைவரும் நிலையின் அருமையை உணர்ந்துள்ள இவ்வேளையில் நிழலை உருவாக்கின்ற மரங்களை நட்டு வளர்ப்பதும் நிழல் தரும் மரங்களை காப்பதும் நம் அனைவரின் கடமையாகும். மரங்களால் சுவாச காற்று அதிகரிக்கிறது, நில அரிப்பு தடுக்கப்படுகிறது, மழை மாதந்தோறு பொழிவதற்கு மண்ணின் மீது உள்ள மரங்களே அழைப்பதர்கள். மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்ற வாசகம் நம் அனைவரும் அறிந்ததே. மரங்கள் மழை கொடுக்க வேண்டுமென்றால் நமக்கு தேவை காடுகள். காடுகள் மனிதர்களால் உருவாக்கப்படுவதில்லை. மனிதன் நட்ட மரங்களை விட மண்ணே நட்ட மரங்களே அதிகம். கரங்கள் நட்ட மரங்களை விட காற்றே நட்ட மரங்களே அதிகம். ஒற்றை மரம் ஒரு நாளைக்கு சராசரியாக சுமார் 300 லிட்டர் வரை தண்ணீரை தன்னுடைய வியர்வையாக வெளியேற்றுகிறது. மரங்கள் தங்களது தேவையான நீரை விட பல மடங்கு அதிகமான நீரை உறிஞ்சிக் கொள்ளும். அந்த உபரி நீர் அவ்வளவும் வெளியாகி ஈரப்பதமாக காற்றில் கலந்து விடுகிறது. அந்த உபரி நீர்தான் காற்றை குளிர்வித்து நம்மையும் குளிர்விக்கின்றன. அந்த உபரி நீரை கொண்டுதான் மேகங்களும் நமக்கு மழை கொடுக்கின்றன. இந்திய திருநாட்டின் கலாச்சாரத்தில் மரம் ஒரு இன்றியமையாத பங்கு வகிக்கின்றது. எடுத்துக்காட்டாக நம் வேப்ப மரத்தினை மாரியம்மன் தெய்வத்தினோடும் அரச மரத்தினை விநாயகப் பெருமாளோடும் எப்பொழுதும் இணைந்து வழிபடுவது வழக்கம். என்றும் பல்வேறு பழங்குடியின மக்களின் சடங்குகளில், குறிப்பாக திருமண சடங்குகளில் மரத்தினை வணங்கி திருமணத்தை நடத்துவது வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது. மருது சகோதரர்கள் நினைவாக மரங்கள் இரண்டனை வளர்த்து வந்த ஒரு பெரியவர் அம்மரங்களை அரசரே ஆணையிட்டு வெட்ட அனுமதிக்காத நிகழ்வு மக்களுக்கு மரத்தின் மீது இருந்த அக்கறையை உணர்த்துகிறது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இதன் பொருள், மணி போல் தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஒரு நாட்டின் அரண் அழகும் என்பதை வலியுறுத்தி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறையில் குறிப்பிட்டுள்ளார். மாண்பு அம்மா அவர்களின் பிறந்த தினத்தை ஒட்டி மாநிலத்தில் பசுமை போர்வினை அதிகரித்தல், சுற்றுச்சூழல் மாசினால் ஏற்படும் விளைவுகளை குறைத்தல் ஆகிய நோக்கங்களை கொண்டு மாபெரும் மரம் நடவும் திட்டம் மாண்பு அம்மா அவர்களால் துவக்கப்பட்டது. தொடர்ந்து மாண்பு அம்மாவின் அரசு 2011-12 முதல் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு 4,69,00,000 மரக்கன்றுகள் நடவு மற்றும் பராமரிப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2019-20 ஆண்டில் 71,00,000 மரக்கன்றுகள் நடுவதனை இலக்காக கொண்டு இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முழுமை அடையாத வனப்பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 71,00,000 மரக்கன்றுகளும், காப்பு வனங்களுக்கு வெளியே மரப்பரப்பை அதிகரிக்கும் வேளாண் பெருங்குடி மக்களின் வருமானத்தை பெருக்குவதற்கும், தமிழ்நாடு உயிர்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் தனியார் நிலங்களில் சுமார் 8 கோடி மரக்கன்றுகளும், காவிரி ஆற்றுப்படுகளில் மண்ணரிப்பை தடுக்கவும் மரப்போர்வினை அதிகரிக்கவும் தேக்கு மரம் நடும் திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 2.40,00,000 தேக்கு மரக்கன்றுகளும், வேளாண் காடுகள் திட்டத்தின் கீழ் 9,00,000 மரக்கன்றுகளும், மண்ணரிப்பை தடுக்கவும் ஈரத்தன்மையை பாதுகாக்கவும் பனைமரத்தை நம்பியுள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையிலும் தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரங்களை நடுதல் மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு 2,00,000 பனை விதைகளும் இதுவரை தமிழ்நாட்டில் நடப்பட்டுள்ளன.
மேலும் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலமாக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு 2.5 கோடி பனை விதைகளை நடுவதற்கு தேவையான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாடு சந்திக்கவுள்ள சவால்களை முழுவதாக உணர்ந்துதான் மாண்பு அம்மாவின் அரசு மாநில வனக்கொள்கை 2018 வடிவமைத்துள்ளது. இந்த கொள்கையில் மாநிலத்தில் நீண்ட நெடும் கடற்கரை, கிழக்கு மற்றும் மேற்கு மலை தொடர்கள், வறண்ட பருவநிலை மற்றும் நீர் பற்றாக்குறை போக்க வேண்டிய பாங்கு, வனப்பகுதிக்கு வெளியேயும் மரங்களை வளர்த்து அதன் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மரங்கள் அதிகரிக்கும் போது காற்று குளிர்கிறது, வாயுமண்டலத்தில் உள்ள தட்பவெப்பநிலையும் சீராகின்றது, கார்பன் டை ஆக்சைடின் அடர்த்தி அதிகரிக்காமல் இருக்கிறது, ஓசோன் மண்டலம் பாதுகாக்கப்படுகிறது, பயிர்கள் செழிக்கின்றன, நோய்கள் குறைகின்றன, நீர் வளம் பாதுகாக்கப்படுகிறது, தொழில்கள் முன்னேறுகின்றன, ஆரோக்கியமான மனித வளம் நாட்டில் பெருகிறது. இதுபோன்ற சுற்றுச்சூழல் மாசினை கட்டுப்படுத்த தமிழ்நாடு சூழல் சுற்றுலா கொள்கை 2017 மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் கொள்கை 2017 அறிவிக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மாண்பு அம்மாவின் அரசால் எடுக்கப்பட்டு வருகின்றன. காவிரி ஆற்றின் பல்லுயிர் காத்தல், காவிரி மற்றும் அதன் துணை நகதிகளில் மாசுகளை அகற்றுதல், காவிரி நகர்ப்புற கழிவு நீரை சுத்திகரிக்க தேவையான சுத்திகரிப்பு ஆலைகளை நிறுவுதல், ஆற்றுப்படுகையில் மரங்களை நட்டு காடுகளை வளர்த்தல், ஆற்று முகப்பு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்தினை செயல்படுத்த மாண்புமிகு பாரத பிரதமர்களிடம் நான் நேரில் கோரிக்கை விடுத்தேன். அதன் தொடர்ச்சியாக நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தினை பாராட்டி இதேபோல் நாட்டில் உள்ள ஜீவநதியில் இத்திட்டத்தினை செயல்படுத்த மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தில் தனது உரையில் இத்திட்டத்தினை குறிப்பிட்டுள்ளார் என்பதை பெருமையுடன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகின்றேன். இதேபோன்று தமிழகத்தில் உள்ள பவானி, பைகை, அமராவதி, தாமிரபரணி ஆறுகளும் மாசுபடுவதை தடுக்க மாண்பு அம்மாவின் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதேபோன்று வைகை மற்றும் நொய்யல் ஆறுகளுக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டம் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் 24.58 கோடி மதிப்பீட்டில் 2017-18 முதல் 3 ஆண்டுகளுக்கு செயல்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டு 2018-19 வரை 14.06 கோடி செலவினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பாலாறு ஆற்றிற்கு புத்துயிர் அளிக்கும் திட்டம் 2019-2020 முதல் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மாண்பு அம்மாவின் அரசு பல்வேறு புதிய நீர் மேலாண்மை திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. முக்கியமாக நீர்நிலை ஆதாரங்களை பொதுமக்கள் பங்களிப்புடன் தூர்வாரும் குடிமராமத்து திட்டம், தமிழ்நாடு நீர் மேலாண்மை இயக்கம் ஆகியவற்றை இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். மாண்பு அம்மாவின் அரசு ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை என்னும் திட்டத்தினை முன்னெடுத்த போது ஒவ்வொரு குடிமகனும் அதை ஆதரித்து தங்களது பழக்கங்களில் மாற்றத்தினை கொண்டு வந்ததில் இத்திட்டம் வெற்றி பெற்றுள்ளது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவிக்கின்றேன். இந்த திட்டம் தொடர மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை என்னும் திட்டத்தினை இந்தியா முழுவதும் செயல்படுத்த அறிவிப்பு செய்துள்ளதை இந்த நேரத்திலே நினைவுகூர கடமைப்பட்டுகின்றேன். இதேபோன்று நடவடிக்கைகளை அரசு செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தன்னார்வலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பொதுமக்களும் இணைந்து ஒரு மக்கள் இயக்கமாக செயல்படுத்த வேண்டும். உதாரணமாக மாண்பு அம்மா அவர்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம் எப்படி மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டதோ அதே போல மரங்கள் நட்டு நதியை பாதுகாக்கும் திட்டத்தையும் மக்கள் இயக்கமாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுத்த வேண்டும். பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் கொண்டாட்டம், திருமண நிகழ்ச்சி, திருமண ஆண்டு விழா நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சியின் போது மரக்கன்றுகளை வழங்கினால் இந்த திட்டம் இன்னும் விரிவடையும். அக்கன்றுகளை முறையாக நட்டு வளர்த்தால் காடு செழிக்கும், நாடு செழிக்கும். உதாரணமாக ஒன்றை சொல்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தக்குடியைச் சேர்ந்த பாரம்பரியமான விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த திரு தங்கசாமி ஆரம்பத்தில் நவீன விவசாயத்தில் லாபமும் மனநிறைவும் கிடைக்கவில்லை என்பதனால் தன்னிடமுள்ள 10 ஏக்கர் நிலப்பரப்பில் காடு வளர்க்க ஆரம்பித்தார். யார் அவர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, எவர் வீட்டிற்கு அவர் போனாலும் சரி, மரக்கன்று ஒன்றினை நட்டு விடுவார்.
வீட்டில் எந்த விசேஷமானாலும் மரக்கன்றினை நட்டு விடுவார். இதனால் சேந்தக்குடி கிராமத்தில் நுழையும் போது காற்றில் ஒரு குளுமையை உணர முடியும். எங்கும் பசுமையே வியப்பிக்கிறது என்று அவர் கைப்பட்ட மரக்கன்றுகள் மாவட்டம் முழுவதும் முளைத்து கிடக்கின்றன. அவரது மகன் கல்யாணம் என்று மட்டும் ஊரில் 10,000 மரக்கன்றுகளை கொடுத்துள்ளார். அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, இஸ்ரேல் என்று எங்கெங்கோ இருந்து வருகின்ற மாணவர்கள் இவரிடம் காடு வளர்ப்பு பற்றிய அறிவுரைகளை பெற்றுச் செல்கின்றனர். இதுபோன்று நாம் அனைவரும் செய்ய முனைந்தால் நம் நாடு சோலைவனமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. இவ்வாறு பல்வேறு நிலைகளில் நதிகளையும் வனங்களையும் பாதுகாக்க வண்ணம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்நன்னாளில் காவிரி நதியை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் சத்குருஜி அவர்கள் காவிரி கூக்குரல் இயக்கத்தை துவக்கியுள்ளது பெருமை அடைகிறது என்பதை நேரத்தை நினைவுகூர கடைபெற்றுகின்றேன். தலைக்காவிரியில் அவருடைய பயணத்தை துவக்கி இன்றைக்கு சென்னை வரை வந்து அடைந்திருக்கின்றார். வருகின்ற வழி முழுவதும் மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றார். இதுவரை 69,000 விவசாயிகள் வேளாண் காடுகள் குறித்து பயிற்சி பெற்றுள்ளன என்று விவரம் அறிந்தேன். இந்த இயக்கம் அடுத்து வரும் 12 வருடங்களுக்குள் இதை படிப்படியாக மக்களிடம் பெரிய அளவில் எடுத்துச் செல்வது என்று அறிகின்றேன். இந்த இயக்கத்தின் வாயிலாக 242 கோடி மரங்களை நடுவதற்கு திட்டம் தீட்டியுள்ளார்கள். இது வரவேற்கத்தக்கது. இந்தியாவிலேயே அதிக மரக்கன்றுகளை நடுகின்ற ஒரு மனிதர் என்று சொன்னால் நம்முடைய சத்ரு நீ அவர்கள்தான் என்பதை பெருமுடன் சொல்ல விளைகின்றேன். தமிழ்நாடு மக்கள் அனைவரும், குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் பெருவாரியாக மரம் வளர்ப்பு பணிகளை தொடர்ந்து பங்கேற்று தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக உருவாக்க மாண்பு அம்மாவின் அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு சத்ருஜி அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு எங்களுடைய அரசு துணை நிற்கும் என்று சொல்லி இயற்கை வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் 242 கோடி மரங்களை நடைகின்ற பொழுது நிச்சயமாக இயற்கை வளம் பெருகும். அந்த இயற்கை வளம் பெறுகின்ற பொழுது நாம் 242 கோடி மரங்களை நடுகின்ற பொழுது நல்ல காற்று கிடைக்கும். நல்ல காற்று கிடைக்கின்ற பொழுது ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கின்றது, நல்ல மழையும் கிடைக்கும். அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் 242 கோடி மரங்களையும் நட்டு நம்முடைய சத்ருஜி அவர்களுடைய கனவை நனவாக்க பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.